ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்லாவ் துறையில் அமைஞ்சிருக்கிற த பேர்ல் டோரிக் பங்களோ அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு அல்லிராணி கோட்டையை தான் பார்க்க போகிறோம். இந்த அல்லிராணி கோட்டையும் டோரிக் பங்களோ அப்படின்ற கோட்டையும் வந்துட்டு ரெண்டுமே வந்து ஒன்று தான், சரிங்களா? இதை ஏன் ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணி இது உண்மையிலேயே அல்லிராணி கோட்டையா இல்லை த டோரிக் பங்களாவா அப்படின்னு சொல்லி இன்னும் மக்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லலை அப்படின்னு சொல்லி தெரியலை. பட் இதை பொறுத்த வரைக்கும் மக்கள் இடத்துல அந்த ஏரியா மக்கள் இடத்துல காணப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அல்லிராணி கோட்டை, சரிங்களா? அல்லிராணி கோட்டை அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது நிறைய பேருக்கு அல்லிராணி கோட்டைன்னு தெரிஞ்சிருக்கும், அல்லிராணியை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கிறது. இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக வந்துட்டு அல்லிராணின்னா யார் என்ன மாதிரி அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். அதே சமயத்தில் இந்த கோட்டையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பல வருடங்களாக வந்து எனக்கு பார்க்கணும்னு அப்படின்ற ஒரு ஆசையில் இருந்த ஒரு இடம், போயிட்டு பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சிதைஞ்சு போயிருக்குது, இது வந்து நிறைய பாதிப்புக்குள்ளாக இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா நான் இதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, இதை பற்றி வந்து எனக்கு கதைகள் சின்ன வயசுலேருந்து என்கிட்ட சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, நிறைய வயதானவங்க சொல்லுவாங்க எப்படின்னா, இதில் வந்து ஒரு பங்களா வந்துட்டு கடலுக்கு நடுவில் இருக்கிறதாகவும், கடலில் தண்ணி வத்தும்போது அதில் வந்துட்டு அந்த கோபுரத்துடைய மேல் முனை வந்து விளங்குறதாகவும் எனக்கு வந்து அந்த காலத்தில் சொன்னாங்க. இப்போ அதை பற்றின கதைகளை கேட்டால் யாருக்குமே அதை பற்றியெல்லாம் தெரிகிறதும் இல்லை, யாரும் அதை பற்றி பேசுகிறதும் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி தெரியலை. பட் உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப செதஞ்சு போயிருக்கு. இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த இடத்தினுடைய மிகுதி இடங்களை கண்டுபிடிச்சி இது எப்படி இருந்துச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து சொல்ல இயலலை. பட் முன்னால் இருக்க போர்டில் வந்து ஒரு படம் போட்டிருக்கிறாங்க, சரிங்களா? இதுதான் அந்த படம். இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்துட்டு இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் சைட்லலாம் இருக்கக்கூடிய அந்த சிதைஞ்ச இடங்கள் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லையில. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த கடலுக்கு இங்கேருந்து மேலே இருந்து கடலை பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்கும். இது எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இங்கே இருந்து கடலுக்குள்ளே போய் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா முத்து எடுத்துகிட்டு வருவாங்களாம். முத்து எடுக்கிறது தான் அந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலாக இருந்திருக்கு. இங்கே இந்த எடுத்துகிட்டு வெளிநாடுகளுக்கு, இந்தியாவுக்கு மற்றும் ஏனைய நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்கிறதாக தகவல் கிடச்சிருச்சு. அதே சமயம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு உள்ளுக்க, சரிங்களா, இது உள்ளுக்க வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரில. இந்த பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான் இருந்துச்சு, சரிங்களா? இந்த இடத்த வச்சுட்டு பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்ல முடியல. அதே சமயம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோபுரம் ஒன்று இருந்துச்சு. இதை பற்றி நான் நிறைய பேர்ட்டு விசாரித்தப்போ நிறைய பேர் வந்துட்டு என்னென்னு தெரியலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ வந்துட்டு இது வந்து லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லைட் ஹவுஸ் அப்படின்னா மேலே எப்படி அதுக்கு லைட் பத்திருப்பாங்க, இல்லை விளக்கு எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னால் ஊகிக்க முடியலை. அதே சமயம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் மேலே ஒரு விறகு மாதிரி வச்சு எண்ணெய்கள் ஊற்றக்கூடிய வகையில் வச்சு நெருப்பு மூட்டியிருக்கலாம். பட் மேலே வந்து லைட் வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக தான் இருக்குது. அதே சமயம் எனக்கு என்னமோ இது வந்துட்டு யாரோடையோ நினைவு சின்னமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ், இது என்ன இடம், இது என்ன ஒரு கோபுரம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பார்ப்பேன். அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மளோட மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி நினைவு சின்னங்களில் வந்துட்டு பேர் பொறிச்சு வைக்கிறது, இது மிக மோசமான ஒரு விடயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா இதை வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது, நம்மளோட எதிர்கால ஜென்ரேஷன் வந்துட்டு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்துட்டு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் இதெல்லாம், இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்மளுடைய காலத்தோடைய இது அழிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த அல்லிராணி கோட்டையை, டோரிக் பங்களாவை எதனால் எந்த ஒரு ஆராய்ச்சியாளரும் முன் வந்து ஆராய்ச்சி பண்ணவும் இல்லை, ஏன் இதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸும் வந்து மக்களுக்கு சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி தெரியலை. அல்லிராணியை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அது அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசு, சரிங்களா? அதனால் அது வந்து கட்டுக்கதைகளாகவும் இருக்குது, சிலது நிஜங்களாக இருக்குமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு நடுவில் என்னோட அந்த வீடியோ இருக்கலாம். ஏன்னா அவங்கள பற்றின ஹிஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப ஊகிக்க முடியாத அளவில் இருக்குது. ஒரு தமிழ் இளவரசி இந்தளவுக்கு நாட்டை ஆட்சி பண்ணாங்களாம் அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருந்தாலும் பட் அப்படி இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அதே சமயம் பார்த்திங்கன்னா நான் இதை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேங்க, எல்லா இடமும் போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கால ஆசை இதை போய் பார்க்கணும் அப்படின்றதாலேயே இதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். இவங்களோட ஹிஸ்ட்ரியும் எனக்கு வந்துட்டு ரொம்ப மெய்சில் இருக்க வச்ச ஒரு ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். இப்படி ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லிராணியை பற்றி யோசிக்க தோணுச்சு. பட் இந்த இடத்த ஏன் பேர்ல் பங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, டோரிக் பங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலை. பட் உண்மையிலேயே
அது டோரிக் பங்களாவா இல்லை அள்ளிராணி கோட்டையா அப்படின்றத வந்து மக்களுக்கு இந்த அரசாங்கம் இன்னும் தெளிவுபடுத்தாததுக்கான காரணம் தெரியல. பட் ஆங்கிலேயர்களுக்கு முன்னால் ஒருவேளை அள்ளிராணி ஆட்சி பண்ணியிருக்கலாம், அவங்களுடைய இடத்த வந்து ஆங்கிலேயர்கள் பிடிச்சி டோரிக் பங்களாவாக மாற்றியிருக்கலாம், இதை பற்றின ஹிஸ்ட்ரி அவங்க சொல்லியிருக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா இதை பற்றி இன்னும் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஏதாவது செஞ்சுருக்கலாம், அதே மாதிரி இதை வந்து புனர் நிர்மாணம் செஞ்சுருக்கலாம், எதுவுமே செய்யாமலுக்கு இப்படி ஒரு சின்னமாக மட்டும் இருந்து கொண்டே இருக்குது. எங்கே நீங்கள் பார்த்தாலும் இப்படி ஒரு கட்டிடக்கலையை நீங்கள் ஃபோட்டோ பார்க்குறீங்க அப்படின்னா அது நம்மளோட அள்ளிராணி கோட்டையாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா ஸ்லாவத்துறையில் அள்ளிராணி கோட்டைன்னு கேட்டால் மட்டுமே மக்களுக்கு தெரியும், டோரிக் பங்களோ அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. அதே சமயம் நமக்கே இருக்கிற புத்தி விட்டு போகலை, நான் ஏறி மேலையெல்லாம் ஏறி பார்த்தேன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அதே சமயம் உள்ளுக்கு ஒரு சின்ன ஒரு கூடு மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதாவது அந்த படிகளுக்கு நடுவில் ஒரு துண்டு ஒன்று இருந்துச்சு, அதில் வந்து நான் ஏறி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உள்ளே போய் பார்த்தேன். அதில் என்னமோ இங்கிலீஷ்லலாம் எழுதிருந்துச்சு, கிளியராக இல்லை அப்படின்றதால வந்து என்னால் அதை ஃபுல்லாக பார்க்க முடியலை. எனக்கு என்னென்னா இதை வந்து ஆராய்ச்சி பண்ணணும், இதில் என்ன இருக்குது, இதை சுற்றி என்ன இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, இதை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனாலேயே இதை ஏறி மேலே ஏறி உள்ளே பார்த்தேன், ரொம்ப ஒரு சீக்ரெட் பிளேஸுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் அது உள்ளுக்கு போனப்போ, சரிங்களா? அது கிட்டத்தட்ட என்ன விட அவசரமாக இருந்துச்சு அதில் ஏறுறதுக்கு. ஸோ உள்ளே போய்ட்டு பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு பாருங்கண்ணே. ஸோ இதுதான் எழுதியிருந்துச்சு, இது என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதோட இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்த ஒரு சந்தோஷத்தோட ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது டோரிக் பங்களாவாக இருக்குமா இல்லை அள்ளிராணி கோட்டையாக இருக்குமா அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதே சமயம் நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா அப்படின்றத வந்தும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை போக கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக போங்க. இதோட லொக்கேஷன் வந்து நான் வந்து இதில் கொடுக்குறேன், சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் அதையும் கொடுத்து வைக்கிறேன் இதோட லொக்கேஷனை. அதே மாதிரி புத்தளம் கல்பிட்டி பக்கம் வந்தீங்கன்னாலும் அள்ளிராணி கோட்டைக்கு வந்து அள்ளிராணியுடைய கோட்டையில் இருந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போகலும் அது இப்போ நிறைய மக்களால் பிடிக்கப்பட்டிருக்குது. அந்த இடம் வந்து நிறைய மக்கள் வந்து அதை சுற்றி வீடுகள் அமைச்சு அதனுடைய ஏரியாவையும் வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதையும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணலாம். இலங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா வரலாற்று இடங்களை வந்து பாதுகாக்காமல் விடுறது தான். இப்படி பாதுகாக்காமல் விடுறதால வரலாறு மலிஞ்சு போகும், அதே மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் டூரிஸ்ட்கள் வராமலுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் மேலே இருந்து பார்த்தது, பார்த்துக்கோங்க. மேலே ஏறி பார்த்துட்டோம், மேலே இந்த மாதிரி ஏறாதீங்க, நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மேலே ஏறாதீங்க, வெரி டேஞ்சர். எல்லாமே வந்துட்டு இப்போ அப்போன்ற ஒரு கட்டத்தில் தான் இருக்குது. நாங்கள் ஏறி நின்றப்போ கூட ஒரு பாறைக்கு அந்த பக்கம் போகலை, அந்த இடத்துக்கு அங்கிட்டு போகலை, ஏன்னா ரெண்டு கல்லுக்கு நடுவில் தான் அது தொங்கிட்டு இருந்துச்சு, ஏறி இந்த கீழே வந்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு இது ஒன்று கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட பார்ட் 1 வந்துட்டு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதாவது கல்பீட்டில் காணப்படக்கூடிய அள்ளிராணியுடைய கோட்டையினுடைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சில விஷயங்களும் இருந்துச்சு, அது காட்ட முடியலை, அதை நான் வந்து பார்ட் 3 வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கட்டும். அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த உண்மையிலேயே இது வந்து அள்ளிராணி கோட்டையா இல்லை டோரிக் பங்களாவா அப்படின்றதையும் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.